ஹரியானாவில் நடைபெற்று வரும் பாஜக அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் என காங்கிரஸ் தலைவர் புபீந்தர் ஹூடா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய ஹரியானா மாநில காங்கிரஸ் தலைவர் புபீந்தர் ஹூடா, தாங்கள் ஹரியானா அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் என்றும், இந்த அரசு மக்களின் நம்பிக்கையையும் எம்எல்ஏக்களின் நம்பிக்கையையும் இழந்து விட்டதாக குறிப்பிட்டார். மேலும் இரண்டு சுயேட்சை எம்எல்ஏக்கள் அரசுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணி கட்சியின் சில எம்எல்ஏக்கள் இது மிகவும் மோசமான ஊழல் கட்சி என கூறி வருவதாகவும் தெரிவித்தார். क्यों लेके कहा है मैं विश्वास प्रस्ताव लेके